தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு மெயினாக ஒரு என்ன பிரச்சனை வந்து ஜென்ஸுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி தருது அப்படின்னு தான். அவங்களுக்கு மெயினாக அவங்களுக்கு பிடிச்சது வந்து ரொம்ப டெக்னிக்கல் ஸ்டஃபாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அதை எப்படி அது கரெக்டாக செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. என்னென்ன கான்ஃபிகரேஷன் பார்த்து வாங்கணும், என்ன யூஸ்க்காக வாங்கணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது அவ்வளோவா. அந்த ப்ராப்ளம் மெயினாக எனக்கு இருக்குது ஆக்சுவலாக. அது மட்டும் வந்துட்டு எனக்கே ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும், நல்ல ஒரு மாதிரி ஒரு இன்றைக்கி ப்ராடக்ட் டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட் வந்து இஸ் ஹெட்ஃபோன். ஸோ சோனி ஹெட்ஃபோன் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் வாங்குறதா இருந்தால் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, எதனால வந்து நம்ம இப்போ வயர்லெஸ் இப்போ இல்லாமல் நம்ம வயர்டு இல்லாமல் நல்லா வயர்லெஸ் போகணும், அப்புறம் அது என்ன நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும், எங்கே சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி இயரில் அது மாதிரியான டெக்னிக்கல் திங்ஸ் வந்து எனக்கு சரியாக தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் அவர்கிட்ட தான் அதை கேட்க போகிறதுக்கு டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இது உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இதை கிஃப்ட் பண்ணதாக இருந்தாவோ இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணதாக இருந்தாவோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கின்றதுக்காக தான் நான் வந்து இதை நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ மெயினாக சொல்லுங்கள், நம்ம என்னென்னா வந்துட்டு ஒருத்தர் இப்போலாம் என்ன பண்ணுறோம்னா வந்து டிவி மெயினாக பார்க்காம ஐஃபோன் பார்க்குறாங்க, ஐபேட் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வீட்டிலே பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹெட்ஃபோன் போடலாம். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அந்த இயர்ஃபோன் போடுறது பிடிக்காது, காதுக்குள்ளே போய் மாட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் நல்லா அழகாக நமக்கு கேட்கும், நல்லா வால்யூம் நல்லா வச்சுக்கலாம் சூப்பராக. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதை பற்றி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இது நல்ல கிஃப்ட் எனக்கு வந்துருக்காரு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், இது ஏன் இதுக்காக போயிருக்கீங்க, இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு பெய்டு ப்ராடக்ட் ரிவ்யூ கிடையாது. பிடிச்ச ப்ராடக்ட்டும் நாங்கள் வாங்கியிருக்கோம். சோனிக்கோ எங்களுக்கோ இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கோ வந்துட்டு எதுவும் டைப்பெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன். இன்னொன்று என்னென்னா, இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இன் இயர் நம்ம அந்த காதுக்குள்ளே போடுற மாதிரி இயர்ஃபோன்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக ஐஃபோன் கொடுப்பாங்க. பட் அது வந்து சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, காது உறுத்தும், காது சைஸ் பத்தாது, விழுந்துடும், காது வலிக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். அதனால ஹெட்ஃபோன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் தான். ஈவன் பசங்களுக்கே கூட வந்துட்டு காதுக்குள்ளே போடுறதுக்கு பதிலாக வெளியில் போடுறது வந்து ஓரளவுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். இன்னொன்று என்னென்னா, இவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரே ரூமில் உட்காந்து ஒருத்தர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் மொபைல் ஃபோனில் இருக்காங்கன்னா வந்துட்டு சவுண்ட் வைக்க முடியாது. ஸோ அப்போ அவங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு அதே ரூமில் உட்காந்துருக்கலாம். பட் என்னென்னா, சில சமயம் வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து டிவி வால்யூம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோன் போட்டாலுமே கூட வந்துட்டு அதை தாண்டி நமக்கு கேட்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப ஹை வால்யூமில் வைக்க வேண்டியிருக்கும். அப்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரே ரூமில் ரெண்டு மூணு பேர் வேறு விஷயங்களுக்கு பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட் திங் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது வந்து வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து நமக்கு கேட்காது, அது வந்து என்ன மாதிரி நாய்ஸாக இருக்குங்கிறத பொறுத்து அதை அடாப்ட் பண்ணிக்கும் சில ஹெட்ஃபோன்ஸு. ஸோ இது வந்து நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸ். ப்ளஸ் இதில் என்னென்னா, இது வந்து ப்ளூடூத்துங்கிறதுனால வந்துட்டு இந்த ஒயர் அடிக்கடி வந்து பிஞ்சு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸில். கனெக்ஷனோட சுற்றிட்டு இருக்கணும். சில சமயம் என்ன ஆகும்னா, அந்த ஒயர்ஸ் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஓன் அவுட் ஆகிடும், பிஞ்சு போயிடும், இல்லை வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் விற்கிறாங்க. மேலே ஒரு அட்வான்டேஜ் என்ன, குக்கிங் பண்ணும்போது கூட வந்து நம்ம பாட்டு கனெக்டாக இருக்க வேண்டாம். கரெக்டாக, ஆமாம், பாட்டு கேட்கலாம். இதில் வந்து இயர்ஃபோன்ஸ் இருக்குது, பேசவும் செய்யலாம் நம்ம வந்து. ஸோ மைக் இருக்குது, இது வந்து நம்ம கால் அட்டன் பண்ணுறதுனா கூட பண்ணலாம் நம்ம. ஸோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் ஆரம்பிக்குது. ஈவன் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10 pounds, 20 pounds கூட வந்துட்டு நிறைய கிடைக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் மாடல், ரொம்ப சீப் மாடல். அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, சீப்பாக இருக்கும் வாங்குறதுக்கு. பட் அது வந்து ஒரு 1 year or 1 or 2 years கூட வராது. ஒரு சில சமயம் வந்து 8 months அந்த மாதிரி ப்ராடக்ட் கெட்டு போய் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வாங்காமல் இது வந்து ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். வாங்கணும்னா ஒரு 10-15 years வந்து ஸ்டாண்டர்டாக வரும். அதான் நானும் சொல்லுவேன், வாங்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கிட்டு அது நிறைய நாளைக்கு நமக்கு நல்ல ப்ராடக்ட் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கே வந்து அது நல்லா இன்னும் நல்லா வச்சுக்கணும்னு தோணும் வேற இல்லையா. ஆமாம், 5 வருஷத்தில் இந்த மாதிரி 4-5 ப்ராடக்ட் வந்து 20-2000 pounds, 1000 pounds செலவு பண்ணுறதை விட ஒரு தடவை ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்ல ப்ராடக்டாக வாங்கினா ரொம்ப நாளைக்கு வரும். அந்த மாதிரி வச்சிருக்கிறது வந்து அட்வான்டேஜ். அதுதான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுடைய அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, நல்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. ஸோ ஸோ அவங்க அன்பாக்ஸ் பண்ணும்போதே வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் பற்றி சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக அப்படின்னா 35 hours வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours கண்டினியூஸாக வந்து மியூசிக் கேட்கலாம், இல்லை வந்து ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். ஸோ 35 hours வரைக்கும் அதோட சார்ஜ் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டா நிற்கும். ஒருவேளை சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 hours வந்துட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். பட் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும். பட் ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 35 hours வந்து அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக கேட்கலாம், சார்ஜ் பண்ண வேண்டாம்.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டீரியோ ஹெட்ஃபோன்ஸ், ப்ராப்பர் நாய்ஸ் கேன்சலிங்கோடு இருக்கும். ஸோ குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா சோனியில் வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபுல் ப்ரைஸ் விலை வந்து ஆல்மோஸ்ட் 15,000 ருபீஸ், 150 pounds. பட் இப்போ வந்து நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கியிருக்கிறதுனால ஒரு 7,000 ருபீஸ் கிட்ட டிஸ்கவுண்ட்ல இது வந்துச்சு. ஸோ 7,000 ருபீஸ் அப்ராக்சிமேட்டா 770 pounds. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தா பேக்கிங் ரொம்ப அழகாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ ஏதாவது ஒரு பர்த்டே கிஃப்ட்டோ இல்லை கிறிஸ்மஸ் வருது, அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் அந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, அழகாக வச்சிருக்கிறது. பிளாக் கலர் நல்லா இருக்கு, பிளாக்ல இருக்கு, ப்ளூல கூட இருக்கு, ப்ளூ கூட நல்லா இருந்துச்சு. ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு, ப்ளூல இருந்துச்சு, பிளாக்ல தான் ஸ்டாண்டர்ட் வந்து பிளாக்ல இருக்கும். நல்லா ஃபுல்லாக இயருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்ட் குஷன்ஸ் இருக்கு. நல்லா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்துறோம், இப்போ நல்லா இருக்கு. ஆனால் நான் திருப்பி அவங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி ரிவ்யூ அப்டேட் போட போகிறேன். ஒரு 6 months கழிச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு இந்த ப்ராடக்ட்ன்றத ஃபியூச்சரில் வர வீடியோவில் வந்து நான் அப்டேட் போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்ல முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக இருந்தாலும் கூட ஒருவேளை உங்களுக்கு பேட்டரி போயிடுச்சு, இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ஒரு லைனிங் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அந்த லைனிங் அடாப்டர் யூஸ் பண்ணி நார்மலாக ஒயரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஒருவேளை நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது சார்ஜ் பண்ண முடியல அப்படின்னா யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நீங்கள் அந்த ஒயர் மாட்டி நார்மலாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகும், ஜஸ்ட் ஒயர்லெஸ்ஸாக இருக்காது, ஒயர்ட் கனெக்ஷனாக இருக்கும், பட் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பேக்கப் ஃபீச்சர் இதில். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுது. ஆமாம், அது வந்து சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலை பெருசாக இருந்துச்சுன்னா அந்த சைஸையும் கூட வந்து ஹெட் மேலே மாட்டிக்கலாம் இப்படி. ஆமாம். ஸோ இது காலை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இயர்கள் வந்து பேடாக இருக்கும், காது வலிக்காது, காதுக்கு மேலே இருக்காமல் காதை சுற்றி இருக்கும். நல்லா கூலாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது உங்களுக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதோட ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிடுவோம், இது கூடயே வந்து சார்ஜர் கேபிள் ப்ளஸ் அந்த லைன், அந்த இயர்ஃபோனையும் ஃபோனையும் மாட்டுறதுக்கான கேபிள், ஒருவேளை அந்த ப்ளூடூத் இது ஆஃப் ஆகிடுச்சு பவர் போயிடுச்சு அப்படின்னா அந்த கேபிள்ஸும் கூடயே சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வெப்சைட்க்கு இன்னும் சொல்ல சொல்ல இன்னொட்டி ஆச்சா, மாட்டுக்கு நல்லா இருக்கா கல்ட்ருவா, மாட்டுக்கு அசிங்கமா இருக்கா நல்லா இருக்கா, எனக்கு எனக்கு மாட்டுக்கு அது அழகா இருக்கா, ஃபேஸ் ஓகேவா இருக்கா தெரியல எனக்கு, நல்லா இருக்கும் பாய் சொல்லும் போதுன்னா கல்ட்டிடு இல்ல சொல்லிடுறேன் அப்புறம் பாக்குறேன். ரெடி, 1 2